வணக்கம் வியூவர்ஸ். ஏஎன்எஸ் 24 தமிழ் சேனலை கிளிக் பண்ணியதுக்கு ரொம்ப நன்றி. ஏஎன்எஸ் 24 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற செவ் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ஐசக் நியூட்டனை பற்றி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனில் இறங்கி சாதனை புரிந்து விட்டு பூமிக்கு திரும்பி கொண்டிருந்த சமயம் அவருடன் ராக்கெட்டில் பயணித்து கொண்டிருந்த பில் ஆண்டர் சொன்னார், இப்போது ராக்கெட்டை ஐசக் நியூட்டன் செலுத்த ஆரம்பித்து விட்டார் என்று. புவி ஈர்ப்பு சக்தி பற்றி நியூட்டன் கண்டுபிடித்த உண்மைகள். சந்திரனையும் சூரியனையும் நிறுத்த பார்த்து அவை எவ்வளவு எடை என்று சொல்லின. எந்த ஒரு விசைக்கும் அதற்கு இணையான எதிர்விசை உண்டு என்று நியூட்டனின் மூலாதார மந்திரம்தான் பிற்காலத்தில் ராக்கெட் நிர்மாணத்துக்கு ஏன் பௌதீகத்துக்கே முதுகெலும்பாக இருந்து உதவியது. நியூட்டனை ஒளியின் காதலன் கூட என்று சொல்லலாம். சூரிய ஒளி வெறும் வெள்ளையான வெயில் என்று உலகம் நினைத்திருந்த காலத்தில் அதை பட்டகம் வழியாக வடிகட்டி வண்ணங்களை பிரித்து எடுத்து காட்டியவர் நியூட்டன். இரவு வானத்தில் நட்சத்திரங்களை வெறும் கண்களால் பார்த்து ஆராய்ந்து கொண்டிருந்த விஞ்ஞானிகளுக்கு டெலஸ்கோப்பை வடிவமைத்து கொடுத்தவரும் நியூட்டன் தான். கணித துறையில் இவர் கண்டுபிடித்த விஷயங்களுக்கு கணக்கு வழக்கே இல்லை. டெலிஃபோன் கண்டுபிடித்த கிரகாமல், மின்சார விளக்கு வடிவமைத்த எடிசன் போன்றவர்கள் எல்லாம் மக்கள் விஞ்ஞானிகள். சாதாரண மக்களுக்கு இவர்கள் எல்லாம் மகா புருஷர்கள். அப்படியென்றால் நியூட்டன் விஞ்ஞானிகளின் விஞ்ஞானி என்றுதான் உலகம் இவரை குறிப்பிடுகிறது. பௌதிகம் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளின் நாணிவரான சூத்திரங்கள் என்று இப்போது கருதப்படும் பல விதிகளை கண்டுபிடித்தவர் நியூட்டன். இவர் இந்த சாதனை நிறுத்திய போது அவருக்கு வயது 25. இத்தனைக்கும் வறுமை காரணமாக இவர் 4 ஆண்டுகள் பள்ளிக்கூடம் போகாமல் வசதி இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். நியூட்டன் பிறந்தது ஆனந்தமான ஒரு கிறிஸ்துமஸ் தினத்தில் 1642 என்றாலும் அவரின் பிறப்பு அவரின் விதவை தாயாருக்கு ஆனந்தமானதாக இல்லை. ஏனென்றால் நியூட்டன் பிறப்பதற்கு 2 மாதங்கள் முன்பு நியூட்டனின் தந்தை அகாலமாக இறந்து போயிருந்தார். நியூட்டன் 3வது வயதை கடந்தபோது அவரின் தாய் மறுமணம் செய்து கொள்ள சிறுவன் நியூட்டனுக்கு அடைக்கலம் கொடுத்தது அவரது பாட்டி. இங்கிலாந்தின் வில்ஸ்துரோப் என்ற ஊரில் இருக்கும் ஒரு பள்ளிக்கூடத்தில்தான் சிறுவன் நியூட்டனை அவனது பாட்டி சேர்த்தார். பிறகு தாய் மாமனின் உதவியால் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் சேர, அதன் பிறகு நியூட்டனின் அறிவு 4 கால் பாய்ச்சலில் வேகம் பிடிக்க ஆரம்பித்தது. நியூட்டனை கௌரவப்படுத்துவதற்காக இங்கிலாந்தில் அவரை நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஆக்கினார்கள். ஆனால் நியூட்டனின் அரசியல் ஈடுபாடு இல்லை. அவர் எம்பியாக இருந்த காலத்தில் அவர் நாடாளுமன்றத்தில் பேசியது ஒரே ஒரு முறைதான். அது என்ன தெரியுமா? காற்று வரவில்லை, ஜன்னல் கதவை திறக்க சொல்லுங்கள். நியூட்டனுக்கு விஞ்ஞானத்தை தவிர வேறு எதிலுமே ஆர்வம் இல்லை. தனது கடைசி காலம் வரை கல்யாணமே செய்து கொள்ளாமல் வாழ்ந்த அவர் தனது வாழ்க்கையில் பெண்களை திரும்பி கூட பார்த்ததில்லை. இயற்கையின் ரகசியங்கள் இருளில் மூழ்கியிருந்தன. கடவுள் நியூட்டனை அனுப்பினார். ரகசியங்கள் இருந்த இடத்தில் வெளிச்சம் பாய்ந்தது. இந்த வாக்கியங்களை தாங்கி இருக்கும் கல்லறையில் தான் நியூட்டன் இப்போது நீங்கா துயில் கொள்கிறார். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாமல் ஏஎன்எஸ் 24 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம்.